வேலூர் அணைக்கட்டில் மலைவாழ் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. தொகுதி எம்எல்ஏ நந்தகுமாரின் கோரிக்கைகளுக்கு அமைச்சர் வீரமணி புன்னகையுடன் சீரியஸாக பதிலளித்தது விழாவில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. இவ்வளவு நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்றார்கள், மேல இந்த நிகழ்ச்சி வச்சிருந்தா நல்லா இருக்கும் நினைச்சேன், ஏனோ தெரியவில்லை, அமைச்சர் கீழேயே அந்த நிகழ்ச்சி வச்சிருந்தார். சட்டமன்ற உறுப்பினர் சொன்னா இது மலைப்பிரதேசத்தில் ஏற்பாடு செய்திருந்தா சரியாக இருந்திருக்குமே என்று அவர் சொன்னது கூட எப்படியா அமைச்சரை கூட்டம் போய் அங்க என்னென்ன நிலையில் தள்ளி விட்டுருவாங்கன்னு நினைச்சு அதனால பிளான் போட்டு என்னென்ன கூட்டிட்டு. ஏனோ மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் எங்களை போன்ற எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை புறக்கணிக்கின்றார்கள். மாவட்டத்தினுடைய அமைச்சர் போய் அந்த பஸ் துவக்கு விழா பண்ணும் போது எங்களை மட்டும் அழைக்காது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருதலைபட்சமாக தயவு செய்து இந்த அரசு நடந்து கொள்ளக்கூடாது, இந்த அதிகாரிகள் நடந்து கொள்ளக்கூடாது என்று அமைச்சர் அவர்கள் இந்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி போட வேண்டும். அதுல போய் ஆய்வு பண்ணி எப்படி இந்த பஸ் எல்லாம் பிரிச்சு விடுறது என்ன ஏது பார்த்துட்டு அந்த பஸ்ங்களை அதுக்கப்புறம் பிரிச்சு அனுப்புறதுக்குதான் போற மாதிரி தவிர அது ஆல்ரெடி விட்ட பஸ் சிஎம் வந்து தொடங்கி வச்சிருந்தது. இது வந்து நம்ம குற்றம் நிலையாக நல்லா இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன குற்றம் எல்லாம் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க மாதிரி ஒன்னாவது பசங்க ரெண்டாவது பசங்க மாதிரி நம்ம நல்லா இருக்கும். நம்ம எல்லாம் பெருமை.